வணக்கம். எடப்பாடி பழனிசாமி பாமக தேமுதிகவை எப்படியாவது தன் சைடு கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கிறாரு. ஆனால் ரெண்டு பேருமே வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நாள் பாஜகவோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, ஒரு நாள் வந்து ஏடிஎம்கேவோட எடப்பாடி பிட்டிமோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. எப்படியாவது பாமக கொண்டு வந்துடலாம், தேமுதிக நமக்கு கூட அவசியம் கிடையாது, ஆனால் பாமக நமக்கு கண்டிப்பாக அவசியம். அப்படி இருந்தால் தான் நம்ம வந்து ரெண்டாவது பிளேஸாவது தொட முடியும், இல்லை அப்படின்னா நம்ம ரொம்ப வாஸ் அவுட் ஆகிடுவோம், வாக்கு சதவீதம் ரொம்ப குறைஞ்சி போயிடும். எதிர்காலத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்மளை சீண்ட கூட ஆள் இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு போயிட்டார். ஆனால் பாமகவோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு சிவி சண்முகத்தை வந்து அனுப்பிச்சிருந்தார். சிவி சண்முகம் அவர்கிட்ட பாமகிட்ட பேச்சுவார்த்தை, ராமதாஸ்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினார். ராமதாஸ் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டணியெல்லாம் அமைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தார். ஆனால் சில நிபந்தனைகளையும் அவர் சொல்லியிருந்தார். ஏன்னு கேட்டிங்கன்னா, ராமதாஸ் வந்து அதுக்கு முன்னாடி அவருடைய பாமகவோட வளர்ச்சியில் முக்கியமான பங்களிக்கிறவங்கள்ட்ட சிலர்கிட்ட வந்து ஆலோசனையெல்லாம் பண்ணியிருக்கார். அப்படி ஆலோசனை பண்ணும்போது பாமகவுக்கு அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது என்னென்ன துரோகங்கள் பண்ணாங்க அப்படின்னு லிஸ்ட்டு போட்டு அவங்க கொடுத்துருக்குறாங்க. அந்த லிஸ்ட்டின் அடிப்படையில் வந்து ராமதாஸ் வந்து சிவி சண்முகத்தில் சில நிபந்தனைகளை விதிச்சிருக்கிறார். அதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, 2019 22 இடங்களுக்கான சட்டமன்ற தேர்தல் நடந்துச்சு, இடைத்தேர்தல் நடந்துச்சு. அந்த 22 இடைத்தேர்தலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 தொகுதிகளை வந்து ஜெயித்தா தான் அதிமுக வந்து எடப்பாடி திரும்பவும் முதலமைச்சராக தொடர முடியும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம், ஒரு சூழ்நிலை இருந்தது. அந்த மாதிரி சமயத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி தென் மாவட்டங்களை வந்து அவர் நம்பவே இல்லை. தென் மாவட்டங்களில் நடக்கிற இடைத்தேர்தலை தாண்டி வட மாவட்டங்களையும் கொங்கு பெல்ட்லையும் நடக்கிற இடைத்தேர்தலில் கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப போராடினார். அதுக்கு மிக பக்க பலமாக இருந்தது பாமக தான், ராமதாஸ் தான். ஆனால் வெற்றி பெற்று திரும்பவும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக தொடர்ந்த பிறகு பாமகவுக்கு அவர் என்ன செஞ்சார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. இப்போது 2021 நடந்த சட்டமன்ற தேர்தலில் 66 தொகுதிகள் ஜெயிக்கிறதுக்கு, எடப்பாடி டீம் ஜெயிக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து பாமக தான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எல்லாத்துக்கும் முக்கியத்துவமாக பாமக இருக்கும்போது எடப்பாடி வந்து பாமகவுக்கு என்ன செஞ்சார், முக்கியத்துவம் ஏதாவது கொடுத்தாரா அப்படிங்கிற மாதிரி தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து பாமகவோட பேச்சுவார்த்தை, கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை இவர் முதல்ல ஆரம்பிக்கவே இல்லை. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா, கூட்டணி தொடர்பான மெகா கூட்டணி அமைக்க போகிறேன் அப்படின்னு சொன்ன பிறகு அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வருமா அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்த்தார். அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான் எதிர்பார்த்தார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்துச்சுன்னா இவருக்கு வந்து பாமக தேவைப்படாது. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் வந்து திமுக கூட்டணியிலிருந்து அவங்க வெளியே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்கி, எத்தனை தொகுதி கொடுத்தாலும் பரவாயில்ல, நாங்கள் திமுக கூட்டணியிலேருந்து வரமாட்டோம் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. அதேபடி தான் 2 தொகுதிக்கே ஒத்துக்கிட்டு அவர் வந்து ஓகே சொல்லிட்டு அங்கேயே இருந்தார். இப்போ வந்து பாமக வேறு வழியே கிடையாது எடப்பாடி பழனிசாமிக்கு, பாமகவை தவிர பாமகட்ட இப்போ பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படிங்கிற முடிவு வந்து பாமக கொண்டு வரணுங்கிற எண்ணத்தில் இப்போ செயல்படுறாரு. இதை பாமகவும் புரிஞ்சுக்கிச்சு. விசிகாவுக்கு கொடுத்த முக்கியத்துவம் பாமகவுக்கு கொடுக்கல, கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு கொடுத்த முக்கியத்துவம் பாமகவுக்கு கொடுக்கல. அப்படிங்கும்போது இப்போ வந்து கூட்டணி அப்படிங்கிறது நீங்கள் வரீங்க, வாங்க பேசிக்கலாம். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் எத்தனை தொகுதி தரீங்க, அதை தாண்டி 2026 சட்டமன்ற தேர்தலுக்கும் இப்போயே ஒப்பந்தம் போட்டுடலாம். தொகுதி பங்கீடெல்லாம் முடித்து இப்போயே ஒப்பந்தம் போட்டுடலாம். அப்படி ஒப்பந்தம் போட்டால் இந்த அதிமுகவோட நான் கூட்டணிக்கு நான் தயார் அப்படிங்கிற மாதிரி ராமதாஸ் சொல்லிட்டார். என்ன பண்ணுறதுன்னே தெரியல சிவி சண்முகத்து, நான் கேட்டு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். ஏன்னு கேட்டிங்கன்னா, ராமதாஸ் 2026 சட்டமன்ற தேர்தலில் கேட்ட தொகுதிகள் 40 சட்டமன்ற தொகுதிகள் கேட்டிருக்கார். இதுதான் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. இப்போ இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டோம் அப்படின்னம்னா 2026 40 தொகுதிகள்ங்கிற மிகப்பெரிய ஒரு தொகுதி பாமக வந்து வட மாவட்டங்களை அசைக்க முடியாத ஒரு சக்தியாக மாறிடும் அப்படிங்கிற ஒரு பயம் அவருக்கு வந்துருச்சு. இதை கேட்டோன்னா சிவி சண்முகமும் அதிர்ச்சி ஆகிட்டாரு. சரி, இதை எடப்பாடி பழனிசாமிகிட்ட நான் பேசிட்டு உங்களுக்கு அதுக்கப்புறமா நான் பதில் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்து எஸ்கேப் ஆகிட்டார். எஸ்கேப் ஆன பிறகு எடப்பாடி பழனிசாமிகிட்ட இது தரப்பாக பேசப்பட்டது. உடனே அவர் என்ன செஞ்சிட்டாரு, இதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைங்க, அப்புறமா பேசிக்கலாம், தேமுதிகவோட முத பேச்சுவார்த்தை நடத்துங்க, அதுக்கப்புறமா நம்ம பின்னாடி பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் இதுக்கிடையில் பாஜகவோட பாமக பேச்சுவார்த்தை நடத்துச்சு. பேச்சுவார்த்தை அன்புமணி ராமதாஸுக்கு வந்து பாஜகவோட கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிறது தான் விருப்பம். அதே தாண்டி பார்த்திங்கன்னா, மத்தியில் மந்திரி பதவி, ராஜ்யசபா சீட்டு அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுடைய கோரிக்கையாக இருந்தது. ஆனால் பாஜக வந்து 7 தொகுதிகள் வந்து பாமக கொடுக்கறதுக்கு உறுதியாகிட்டாங்க. அதே போல் ராஜ்யசபா சீட் அப்படிங்கிறது நோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ரெண்டாவது, மத்திய மந்திரி பதவி கண்டிப்பாக தரோம், ஆனால் உங்களுக்கு கொடுக்குற 7 தொகுதியிலேருந்து
உங்களுடைய வேட்பாளர் ஜெயிச்சு வரணும். அது யாராக இருந்தாலும் சரி, அது அன்புமணி ராமதாஸாக இருந்தாலும் சரி, அவருடைய மனைவி சௌமியா அன்புமணியாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து வெற்றி பெற்று வந்தால் கண்டிப்பாக மத்திய மந்திரி பதவி தரோம். ராஜ்யசபை சீட்டை கொடுத்து ராஜ்யசபை சீட்டில் இருந்து உங்களுக்கு மந்திரி பதவி கொடுக்க மாட்டோம். அதனால் ராஜ்யசபை சீட்டை நீங்கள் நினைக்காதீங்க, யோசிக்காதீங்க. நீங்கள் நிற்கிற 7 தொகுதியிலும் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் செயல்படுங்க. பின்னாடி உங்களுக்கு பக்கபலமாக பாஜக இருக்கும். நீங்கள் கேட்குற தொகுதியில், குறிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு நம்புகிற தொகுதிகளில் கிட்டத்தட்ட ஒரு 5 தொகுதி உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுல பாஜக உறுதிப்பட சொன்னோன்னே அன்புமணிக்கு இது கொஞ்சம் சேஃபர் சைடாக தோணியிருக்கு. சரி, எப்படியா இருந்தாலும் நம்ம வந்து ஒரு 5 தொகுதியாக ஜெயிச்சிருவோம், அப்படி ஜெயிச்சிட்டோம்னா நம்ம கண்டிப்பாக மத்திய மந்திரி பதவியில் நம்மளை தாண்டி இன்னொருத்தரும் இன்னொரு 2 பேரும் யாரோ உட்கார்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால அவர் பாஜகவோட ஒப்பந்தம் போட ஆரம்பிச்சிட்டாரு. சரி, இது வந்து எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்க்காத ஒன்று. வட மாவட்டங்களில் பாமக துணை இல்லாமல் கண்டிப்பாக நம்மளால் வெற்றி பெற முடியாது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அவருக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிறது அவர் குழப்பமாயிட்டார். இப்போ வந்து அவர் கட்சியில் இருக்கிற முக்கியமான தலைவர்களோட பேச்சுவார்த்தை ஆலோசனை எல்லாமே நடத்தினார். அந்த ஆலோசனையிலலாம் பார்த்திங்கன்னா எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 2014 எப்படி ஜெயலலிதா வந்து தனித்து நின்றாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளும் தனித்து நின்று பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய வாக்கு சதவீதம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்மளும் பார்க்கணும்ல, அதனால் தனித்து போட்டி போடலாம். நம்ம கூட கூட்டணி வர இந்த புரட்சி பாரதம், புதிய தமிழகம், இந்த கட்சிகளாம் அவங்க கேட்குற தொகுதிகளை கொடுப்போம், அவங்க 2 தொகுதி கேட்டாலும் 2 தொகுதியும் கொடுத்துருவோம் நம்ம அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் அவரும் பேசியிருக்கிறாங்க. சரி, நம்ம கூட வர கட்சிகளோட கூட்டணி வைப்போம், ஆனால் வேட்பாளர்களை தேர்வு பண்ணுங்கள் அப்படின்னா, வேட்பாளர்கள் கட்சியில் வந்து அதிகமான செல்வாக்கு உள்ள நபர்களை வேட்பாளராக தேர்வு பண்ணவே இல்லை. வேட்பாளர் இவங்க மாவட்ட செயலர்கள் யார் பணக்காரனாக இருக்கான், யார் கோடீஸ்வரனாக இருக்கான், யார் வந்து அதிகமாக செலவு பண்ணுவான், அப்படிப்பட்ட வேட்பாளர்களை தேர்வு பண்ணி அவங்க தலைமைக்கு அனுப்பிச்சிருக்காங்க. மாவட்ட செயலர் பரிந்துரை செய்யப்பட்ட நபர்களை மட்டும்தான் இப்போது எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டு பேச்சு நேர்காணல் பண்ணியிருக்கிறார். வேட்புமனு தாக்கல் பண்ணவங்களை தாண்டி மாவட்ட செயலர் பரிந்துரை பண்ணவங்களுக்கு மட்டும்தான் முக்கியத்துவமே கொடுக்கப்பட்டிருக்கு. இதுவே அதிமுக தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிருப்தி. இனிமேல் ஒரு சாதாரண தொண்டன் எப்பயாவது எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாம், அமைச்சராகலாம் அப்படிங்கிற கனவெல்லாம் இனிமேல் சாத்தியப்படாது அப்படிங்கிறதான். ஜெயலலிதாவோட அது முடிஞ்சு போச்சு. ஏன்னா ஜெயலலிதா இருக்கும்போது இதெல்லாம் சாத்தியம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்து அடிமட்ட தொண்டர்கள் முழுவதும் என்ன செய்வாங்க, இறங்கி கட்சிக்காக வேலை பார்த்தாங்க, இனிமேல் கட்சிக்காக வேலை பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிறத ஒரு பேஸ் மட்டுமே வீக் ஆகி போச்சு. எடப்பாடி பழனிசாமி ஆளுமை அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இது பாமக அதிமுகவுக்கு இடையே இந்த பஞ்சாயத்து ஓடிட்டுருக்கு. இப்போ தேமுதிக என்ன செய்யும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, தேமுதிக வந்து திடீர்னு பார்த்திங்கன்னா சிஏ சட்டத்துக்கு எதிராக வந்து நாங்கள் இந்த சட்டத்தை அனுமதிக்க மாட்டோம், இந்த சட்டம் வந்து ஒரு சிறுபான்மையினருக்கு எதிரானது அப்படிங்கிறத ஒரு பேசிக்கே புரியாமல் பிரேமலதா பேசிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லிகிட்ருக்காங்க. உண்மையாக அதுதான். ஏன்னா சிறுபான்மையினர் சிஏ சட்டம், அப்படி குடியுரிமை திருத்த சட்டம் அப்படிங்கிறது 2019 கொண்டு வந்த சட்டம். அது இந்தியாவில் இருக்கிற சிறுபான்மையினருக்கு பாதிப்பு, எந்த விதமான பாதிப்பும் இருக்கலை. ஆனால் ராஜஸ்தான், இது பாகிஸ்தான், தாலிபான், வங்காளதேசம், இந்த இதில் இருக்கிற சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய இந்துக்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள், கிறிஸ்தவர்கள், அப்புறமா பார்த்திங்கன்னா சமணர்கள், இது போல் நபர்கள் வந்து அந்த நாட்டிலிருந்து குடிபெயர்ந்து இந்தியாவுக்கு வந்து தங்கலாம். 6 ஆண்டுகள் இவங்க இந்தியாவில் தங்கியிருந்தால் அவங்களுக்கு குடியுரிமை சட்டம் அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அவங்க விண்ணப்ப தகுதி ஏற்கனவே பார்த்திங்கன்னா 11 ஆண்டுகள் அவங்க இருக்கணும். அது தாண்டி பார்த்திங்கன்னா அங்கேருந்து வர இஸ்லாமியர்கள், ஏன்னா அவங்க அது வந்து இஸ்லாமிய நாடாகவே வந்து அறிவிக்கப்பட்டுருச்சு, அந்த நாட்டில் இருக்க சிறுபான்மையினர்களுக்கு ரொம்ப பாதிப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்க இந்த நாட்டுக்கு வந்துடலாம், இந்த நாட்டில் இந்தியாவில் வந்து தங்கிடலாம், இந்தியாவில் வந்து தங்கினா அவங்களுக்கு குடியுரிமை தரேன்னு சொல்லலாம். ஆனால் அந்த நாட்டில் இஸ்லாமிய நாடுன்னு அங்கீகரிக்கப்பட்ட அந்த நாடுகளிலேருந்து இஸ்லாமியர்கள் மட்டும் வரக்கூடாது. அதுதான் சிறுபான்மையினருக்கு எதிரான ஒரு விஷயமாக சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் இது வந்து சரியாக கன்வே பண்ணாமல் அது வந்து இஸ்லாமியர் சமுதாயத்தில் வந்து கொண்டு போனாங்க. அதே தான் பிரேமலதாவும் சரியாக அதை புரிஞ்சிக்காமல் பேசிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இருந்தாலும் இப்போ வந்து பாஜகவோட அவங்க பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. நடத்துறதில் பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிறது கேட்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ராஜ்யசபை சீட்டு கண்டிப்பாக கேட்குறாங்க. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, ராஜ்யசபை சீட்டு வாங்கணும், எல்லா கட்சிக்கும் ராஜ்யசபை சீட்டு இருக்குது, எங்கள் கட்சிக்கு மட்டும்தான் ராஜ்யசபை சீட்டே இல்லை, தமிழகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட 3வது மிகப்பெரிய ஒரு கட்சி அப்படின்னா அது தேமுதிக தான், நாங்கள் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி தேர்தல் ஆணையத்தில், அப்படி இருந்துமே எங்களால் ஒரு ராஜ்யசபை சீட்டு வாங்க முடியல அப்படிங்கிற வேதனை எங்களுக்கும் இருந்தது, கேப்டனுக்கும் இருந்தது அப்படின்னு பிரேமலதா சொல்லிகிட்டே இருக்கிறாங்க.
அதனால் வந்து பிரதமர் மோடி என்ன செஞ்சுருக்கார், யோசித்து சரி ஒரு ராஜசபை சீட்டை தேமுதிகவுக்கு கொடுத்துருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க. அதனால பார்த்திங்கன்னா அவங்க கொடுக்குற நாலு தொகுதியை கள்ளக்குறிச்சி அது வந்து மெயினாக கேட்டிருக்காங்க. அதில் விஜய் பிரபாகரன் போட்டி போட போகிறாரு அப்படிங்கிறது எல்லாரும் சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாமக தேமுதிக இந்த கூட்டணி பாஜக சைடு உறுதியாகுது அப்படிங்கிறது தெரியுது. பாமக வந்து அதிமுகவை வந்து நம்ப தயாராகவே இல்லை. முதல் தடவை வந்து பார்த்திங்கன்னா அவங்க கேட்குறது வந்து 2024 நாடாளுமன்ற தேர்தலோடு நீங்கள் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அக்ரிமெண்ட் போடுங்க, சட்டமன்ற தேர்தலில் 40 தொகுதி கொடுங்க அப்படின்னு கேட்டது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நன்றி, வணக்கம்.